वेलकम टू दना समेल इनके नम्बर रेसिपी पड़पर पाकल फ्रॉन प्रयाणी फिश फ्राई पड़पे अद्क इन पेन से कुर से पेन आन पड़े अमीचे इनग्रीडियस नालू वंगयम मीडियम सैज वंगय नील नीलम कट पड़ी वजह अंजी ग्रीन चिल्ली एदीना एमली इंजी पूंडु पेस्ट अरचि वे अब को फ्रॉन क्लीन पड़ी वेवान अल्प उप अदकू तक कुछ गरम मसाला और लेमन जूस नये स्पून एंत वीटल से मिग तू अंत मिग तू उ कार्यको अदक रे मिरी इले रे पट लवंग अनासी मुट वे मंज तूल रेपून नोटें आयिल और अंजु टेबल स्पून ऊतर इंब ए ब्रिंजी इले पट लवंग अनासी मट ऐल ना पड़ो मीडियम साइज़ वेंगायो नाल सीक्रम वदंगना कुछ उप सेक इलाटा कुछ वदंगी इंजी पूंड पेस्ट सेक रे स्पून ना वदा इंजी पूंड सेटा ना फ्लेवर क मारे सेतको अब जूसी जूसिया वो मू ग बासमती रईस ना ऊरा वे फिल्टर पड़ी वे फ्रेस अच्छी ग्रीन चिल्ली ना ये अदीना कुछ मसा हाफ स्पून पटर मंज तूल और अर स्पून पटक अदक ना वो रे स्पून पटे ना रे स्पून मिगूल पटे कारमो सेको रेंड स्पून तयिर एड़ते वच्चर कें अदर सेत करें नल्ला इधर नल्ला वादे की पूँ इप्पो और नाने क्लीन पनी वच्चर करें प्रॉन सेत करें मूल ग्लास स्पाइस और किलो प्रॉन्स मिक्स देवयान उप्पु सेत्तुक्कलाम वेंगायम वदक्कुम पोधु नम्म लाइटा उप्पु सेत्तुक्कुम अदनाल इप्पो एव्वलो उप्पु तेवैयो पार्त्तुट्टु नींगा सेत्तुक्कोंगा
இப்போ இதை கொஞ்ச ஒரு 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிருவோம். போட்டு வச்சிடலாம். நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இதை திறந்து பார்த்துருவோம். பார்த்தீங்களா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளோட சாம்பார்லாம் ஒரு குக் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துருவோம். நான் வந்து 3 கிளாஸ் இதால் அரிசி எடுத்திருக்கேன். நல்லா 1/2 ஹவர் ஊற வச்சதுனால அரிசி ஊறிடுச்சு. அதனால் நான் நீங்கள் ஊறலைன்னா 2 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். ஊறினதுனால நான் 1.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு டம்ளருக்கு. இப்போ தண்ணி சேர்க்குறேன். அரிசிக்கு 4.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். மீன் வாங்கி க்ளீன் பண்ணி மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். ஒரு 1 ஹவராக ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை நடுவில் பொறிச்சிடுவோம். இது மசாலாலாம் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இதை பொறிச்சிடுவோம். இப்போ தவா வச்சுருக்கேன், அதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இப்போ நம்ம அதில் மீனை போட்டுருவோம். ஆயிடுச்சு, மீன் எடுத்துடலாம். பேட்ச் போட்டுக்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம். இப்போ நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதில் சிம்மிலே டம்மில் வச்சேன், நல்லா பொல பொலன்னு நல்லா வந்துட்டு பாருங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ மீனை திருப்பி போட்டுடலாம். மீடியமான ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் ரைத்தாக்கு. அது ரெடி பண்ணிடுவோம். அதுக்கு சால்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். தயிர் சேர்க்கிறதுல டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். சேர்த்துக்கலாம். நம்ம ஆனியன் ரைட்டாக ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, அதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிவிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம சுவையான ஃப்ரான் பிரியாணி வித் ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.